ஹாய் ஹலோ குட்டி டிஸ் நாம இன்றைக்கி வந்து பார்பிக்கு வைக்கிற கேப் அதை பற்றிலாம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த மணிக்கு கிளிட்டர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெயிண்ட்ஸை வந்து எடுத்த அளவுக்காக இதை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வந்து இன்னொரு கிளிட்டர் ஷீட் எடுத்து இந்த லென்த்துக்கு வந்து லென்த் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த லென்த் இந்த இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வேணும். இப்போ இங்கே வந்து ப்ளூ கன் இங்கே வந்து ப்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக சுற்றி ஒட்டி விட்டுருவேன். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு சைடு அட்டாச் பண்ணுறது வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கோங்களா. இதுக்கு சைடு உள்ள இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை சென்டராக வச்சு ப்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ வந்து அழகாக க்யூட்டாக ஒரு கேப் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து அழகாக வைக்கிறதுக்கே இங்கே ஒரு கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஒன்று பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரவுண்டு. அதில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து இப்போ ஃபுல்லாக வந்து சைடு சைடு ஒட்டியாச்சு. இப்போ வந்து சென்டராக இருக்கிற எத்து பிளேஸையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு ட்ராவல் பேக்கும் குட்டி அழகாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் பேக் பார்க்கலாம். கிளிட்டர் ஷீட் இந்த மாதிரி ஒரு குட்டியாக கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி அந்த மாதிரிக்கு ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் கட் பண்ணியாச்சு.
இதுக்கு சைடு வந்து இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் சைடு க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு இதை ஒட்டிக்கலாம். அப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதில் வந்து இந்த சைடு கேப் இருக்குல்ல, இதை இப்போ உங்கள் அம்மாச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்தால் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து இங்கே ஃபெஃபி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல ஒட்டிட்டு லாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் ரெடி. கொஞ்சம் முன்னாடி அழகுக்காக ஒரு குட்டியாக ஒரு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிச்சு. இப்போ வந்து பின்னாடி வந்து அந்த பேக்கை போடுவோம் இல்லையா, பிடி, அது செஞ்சிடலாம். இப்போ பிடிக்கு ரெண்டு கிளிட்டர் ஷீட் வந்து ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டாச்சு. இப்போ இது பண்ணிடலாம். பேக் ரெடி.